புதுக்கோட்டை வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக காவலர் முரளி ராஜா சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக காவலர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். வேங்கை வயல் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியில் மனித மனம் கலந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் காவலர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தேவராஜ் பழனி. வணக்கம் தேவராஜ் பழனி, வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக தற்போது காவலர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் வழக்கை 493 நாட்களாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இதுவரை 221 நபர்களிடம் வந்து நேரடி சாட்சியாகவும், 31 பேரிடம் டிஎன்ஏ மாதிரி பரிசோதனையும், 5 பேரிடம் வந்து குதல் மாதிரி பரிசோதனையும் சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டனர். இந்த வழக்கு தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படும் நிலையில் வேங்கை வயல் கிராமத்தைச் சேர்ந்த மணமேல்குடி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றும் முரளி ராஜா என்பவரை இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி சிபிசிஐடி போலீசார் வந்து சட்டப்பிரிவு 41A சம்மன் அனுப்பியுள்ளனர். ஏற்கனவே அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரித்து நேரடி சாட்சியங்களை பதிவு செய்துள்ள நிலையில் அதன்பின் சந்தேகத்தின் அடிப்படையில் அவரிடம் குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் இரண்டாவது முறையாக மீண்டும் அவர் சட்டப்பிரிவு 41A விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் தற்போது காவலர் முரளி ராஜா சிபிசிஐடி அலுவலகத்தில் அவரது வழக்கறிஞர்களோடு வந்து ஆஜராகியுள்ளார். இந்நிலையில் வந்து சிபிசிஐடி அலுவலகத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை 100 மேற்பட்ட காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளதால் பகுதியில் வரும் பரபரப்பு சூழ்நிலை காணப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தேவராஜ் பழனி.